ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பண்டிகரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இது போல பல சேனல்கள் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்கள் வந்து ஆபாசமான கேள்விகள், ஆபாசமான நிகழ்ச்சிகள், இந்த ஆபாசத்தை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு பணம் ஈட்டக்கூடிய யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. அதையெல்லாம் தன்னிச்சையாகவே வந்து காவல்துறை, சைபர் கிரைம் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தன்னிச்சையாகவே வந்து கைது பண்ணணும். மிகவும் கேவலமாக என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பணம் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ ஒரு கொச்சைத்தனமாக ஒரு லேடிஸ்ட்ட க்வெஸ்சன் கேட்குறது, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல் மட்டும் சொல்ல முடியாது. சின்ன திரையில் கூட வீட்டில் எல்லோரும் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கக்கூடிய டிவி சீரியல்ஸில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆபாச காட்சிகள் வர தொடங்கிட்டு, பல காட்சிகளை காமிக்க தொடங்கிட்டாங்க. வசனங்கள், மோசமான வசனங்கள்லாம் இடம்பெற தொடங்கிடுச்சு. ஆபாசமான விஷயத்தை பார்க்குற வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஆபாசமாக போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்களா, அல்லது நிறைய பேர் பார்க்குறதுனால ஆபாசமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது நல்லதுக்கு இல்லை. இது இதனுடைய விளைவு தான் பாலியல் குற்றங்கள். இப்போ இது போன்ற நிகழ்வுகளை, ஆபாசமான ஷார்ட் ஃபிலிமை, ஆபாசமான பேட்டியை, அந்த எண்ணத்தை, வக்ர எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு குற்றவாளியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனாவசியமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆபாசமாக பேசணும் அப்படின்னு எந்த பெண்கள் அமைப்புமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னாங்கன்னா அது பெண்கள் அமைப்பாக கண்டிப்பாக இருக்காது. வணக்கம் மேடம். வணக்கம். நேற்றைய தினம் வந்து யூடியூப் சேனலில் பெண்களை ஆபாசமாக பேச வைத்து பேட்டி எடுத்ததாக ஒரு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழகத்தில் எந்த மாதிரியான நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கைது பண்ணது தன்னிச்சையாக வந்து கைது பண்ணல, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, கைது பண்ணதை நம்ம பாராட்டலாம். இது போல் பல சேனல்கள் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்கள் வந்து ஆபாசமான கேள்விகள், ஆபாசமான நிகழ்ச்சிகள், இந்த ஆபாசத்தை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு பணம் ஈட்டக்கூடிய யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. அதையெல்லாம் தன்னிச்சையாகவே வந்து காவல்துறை, சைபர் கிரைம் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தன்னிச்சையாகவே வந்து கைது பண்ணணும். இந்நேரமே அதை தொடங்கி இருந்திருக்கணும். இனிமேலாவது அது மாதிரி கைது நடவடிக்கைகளில் ஈடுபடணும். ஏன்னா யூடியூப் சேனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் இருக்குது. யார் வேணாலும் யூடியூப் சேனல் தொடங்கலாம். அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, சென்சார் போர்டு கிடையாது, எந்த விதமான அனுமதியிலும் எதுவுமே எங்கேயுமே ஒரு தடை கூட இல்லை. யார் வேணாலும் தொடங்கலாம். இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட திறமைகளை வெளியில் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக பல நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதில் அதன் மூலமாக அவங்க பணம் ஈட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்க. இது நல்ல விஷயமும் இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதன் அடிப்படையில் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது மிகவும் கேவலமாக என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பணம் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் காரணமானு கூட தெரியல. இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ ஒரு கொச்சைத்தனமாக ஒரு லேடிஸ்ட்ட க்வெஸ்சன் கேட்குறது, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேட்டோட உச்சக்கட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய கலாச்சார சீர்கேடுகள், நம்ம இதை யூடியூப் சேனல் மட்டும் சொல்ல முடியாது, சின்ன திரையில் கூட வீட்டில் எல்லோரும் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கக்கூடிய டிவி சீரியல்ஸில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆபாச காட்சிகள் வர தொடங்கிட்டு, பல காட்சிகளை காமிக்க தொடங்கிட்டாங்க. வசனங்கள், மோசமான வசனங்கள்லாம் இடம்பெற தொடங்கிடுச்சு. ஸோ டோட்டலாகவே நான் தான் முதன் முதல்ல சொன்ன, சின்ன திரைக்கு சென்சார் போர்டு வேணும். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காகவே நான் குறிப்பிட்டிருந்தேன், சின்ன திரைக்கு சென்சார் போர்டு வேணும் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாகவே குறிப்பிட்டு வரேன். இப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ ஓடிடி தளம் வந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையுமே சென்சார் போர்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அத்துமீறல் அதிகமாகிடும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆபாசமான விஷயத்தை பார்க்குற வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி ஆபாசமாக போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்களா, அல்லது நிறைய பேர் பார்க்குறதுனால ஆபாசமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு
கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதனால் இது நடந்துச்சா, இதனால் இது இப்போ நல்ல விஷயத்தை போட்டோம், நல்ல விஷயத்தை செஞ்சோம், யாருமே பார்க்கல, அதனால தான் நாங்கள் இப்படி மாறிட்டோம் அப்படின்னு ஒரு புறம் அவங்களோட நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து நல்லதை மட்டும் பார்க்கணுங்கிறதையுமே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து நான் சமாதானப்படுத்தி படுத்திக்கிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆதரவாக அமைஞ்சும் போது அவங்க அதை தான் செய்வாங்க. அந்த நம்ம இது என்ன தான் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய க்யூரியாசிட்டி இருக்குது. அந்த க்யூரியாசிட்டியின் அடிப்படையில் வியூஸ் அதிகமாகிடுது. வியூஸ் அதிகமாக இப்போ அண்ணா அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கூட்டம், கூட்டத்தை பார்க்க கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்போ நாமளும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம், வியூவர்ஸ் கூட்டம் என்ன ஆகிடுது, அதிகமாகிட்டே போகுது. இது இது நல்லதுக்கு இல்லை. மக்களும் வந்து நல்லதா நல்லதில்லையாங்கிறத பார்க்க தொடங்கணும். நல்லதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் உருவாக மாட்டாங்கங்கிறது என்னோடய வேண்டுகோள். இது அரசாங்கம் வந்து எப்படி எதிர்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த இந்த வழக்கு வந்து நேற்று தான் வந்து இதை முதல் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக வந்து இயங்கிட்டுருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு பொதுவாகவேங்க, அரசு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிளைகள் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து காவல்துறையினர் வரலாம் அல்லது சமூக நலத்துறை கூட இதில் கவனம் செலுத்தலாம். அரசாங்கத்தோட சமூக நலத்துறைக்கும் நான் கோரிக்கை நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா சமூக நலம் சார்ந்த விஷயத்தில் இவங்க தலையிடலை, அதாவது எதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து மணி அலோகேட் பண்ணுது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, விதவைகளுக்கு, இவங்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்குது, அது இதுன்னு சொல்லி இது ஒரு பெரிய தொகை ஒதுங்குது. அந்த தொகையும் சரியான விதத்தில் விதவைகளை போய் சென்றடையுதானோ அதுவும் சென்றடையலை. அந்த அந்த அவங்க சொல்கிற ஸ்கீம் அடிப்படையிலையும் நிறைய ஊழல்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பணி என்ன முக்கியமாக இருக்கணும்னா இதுவும் இருக்கணும், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கணும், அதே சமயத்தில் சமூகத்தில் ஒளிபரப்பக்கூடிய டிவி சேனல், விளம்பரங்கள், யூடியூப் சேனல், இது எல்லாத்தையுமே வியூ பண்ணி இது மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகுதா, இதன் மூலமாக சமூகம் பாதிக்கப்படாமல் இருக்குமா? ஏன்னா இது இதனுடைய விளைவு தான் பாலியல் குற்றங்கள். இப்போ இது போன்ற நிகழ்வுகளை, ஆபாசமான நிகழ்ச்சிகளை, ஆபாசமான படங்களை, ஆபாசமான ஷார்ட் ஃபிலிமை, ஆபாசமான பேட்டியை, அந்த எண்ணத்தை, வக்ர எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு குற்றவாளியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அரசாங்கம் சமூக நலத்துறையை இதை இதையும் கண்காணிக்க சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிச்சயமாக பெண்கள் பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சிசிடிவி கேமரா மட்டும் போட்டால் பெண்களை பாதுகாக்க முடியாது. சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது குற்றவாளியை கண்டுபிடிச்சி கொடுக்குமே தவிர அதுவும் மிக சொற்பமான குற்றவாளிகள். குற்றம் செய்கிறவன் கேமரா உள்ள இடத்துல செய்கிறதில்ல. அதிகமான காட்டுப்பகுதிகளையும் கிராமப்பகுதிகளையும் கேமரா இல்லாத இடங்களையும் பல குற்றங்கள் நடக்க தொடங்கிடுச்சு. அப்போ சமூக நலத்துறையோட மிக முக்கியமான பணியாக மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள் அனைத்திலும் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுதுங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு பிரிவு, ஒரு துறை ஆரம்பிக்கணும். அதன் மூலமாக துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்கே எல்லா துறைகள் ஆரம்பித்தாலும் என்ன நடக்குதுன்னா லஞ்சத்துக்காக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நான் இதை பண்ணுறேன், இதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கறதுக்கு தான் இங்கே துறை இருக்கே தவிர, ஒரு சமூகம் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்காக இயங்கக்கூடிய துறைகள் மிகவும் மிக குறைவாக இருக்குது. ஏன்னா ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடராக நான் சொல்கிறேன், இங்கே ஒரு துறை இருக்குன்னா அங்கே வந்து எப்படி போய் இந்த தப்பை நம்ம செய்கிறதுக்கு எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கப்படுது. அது மாதிரி இல்லாமல் உண்மையாகவே இன்னும் சொல்ல போனால் இந்த துறையில் முழுவதுமாக பெண்களை அப்பாயிண்ட் பண்ணிடலாம். கண்காணிப்பதற்கு முழுவதும் எல்லா பணிகளிலுமே பெண்களை போட்டு அந்த சைபர் கிரைம் பார்க்குறதா இருக்கட்டும், இவ்வாறு அதை விசாரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக முதல் படியிலேருந்து இறுதிப்படி வரைக்கும் எல்லாத்துக்கும் உள்ள பொறுப்புகளை பெண்களை நிர்வகிக்க வச்சா ஓரளவுக்கு இதை நாம் குறைக்க முடியும். இன்னொன்று, காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்துக்குங்க. இது ஏதோ ஓகே பரவாயில்ல, ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்னும் எத்தனையோ பேர் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறத கண்டுக்காமல் இருக்கீங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்டாமா, இது ஒரு விஷயமா, இதுக்கு போய் வந்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு பொதுநலமாக சிந்திக்கக்கூடியவர்களை கூட ஒரு சாதாரணமாக்கி அனுப்பிவிட்றீங்க. யாராவது ஒருத்தர் பொதுநலமாக சிந்திச்சு இது சமூகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதை கவனிங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்களோட உறவினர்களும் இங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இது ஒரு கேஸ் ஆக்கக்கூடாது, இதை எஃப்ஐஆர் போடக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டால் நமக்கு ஒரு பெரிய இதாகிடும், சுமையாகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பணிச்சுமையாக நீங்கள் கருதாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது மூலமாக இதோட எதிர்வினை வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உடனடியாக காவல்துறையினரும் அந்த கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணி
எஃப்ஐஆர் போட்டு ஃபர்தர் ஆக்ஷன் பண்ணி அவங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தயார் செய்கிறது வரைக்கும் ரொம்ப துரிதமாகவே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்வு இந்த கைது குறித்து ஒரு சிலர் வந்து ஊடகங்களில் வேலை பார்க்குறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம், இதை வந்து இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது. இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுங்க அருவறுக்கத்தக்க வகையில் இருந்தால் அது கருத்து சுதந்திரமாக எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன், கருத்து சுதந்திரம் பிறரை பாதிக்காத வரைக்கும் தான் அது கருத்து சுதந்திரமாக எடுத்துக்க முடியும். யாரையாவது ஒருத்தரையோ ஏதாவது யார் மனசையாவது கஷ்டப்படுத்துது, ஏதாவது ஒரு துளியோ இவ்வளோ அளவுக்கு துளி அளவிற்கு கஷ்டப்படுத்தினா கூட அது கருத்து சுதந்திரம் நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் நல்ல விஷயத்தை எவ்வளோ வேணாலும் உங்கள் சுதந்திரமாக நீங்கள் சொல்ல முடியுமே தவிர, கெட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு நான் கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்குது நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது அநாகரிகம். நம்ம வளர்ந்துருக்கோம், இவ்வளோ பண்பாட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், டெக்னாலஜியில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எல்லாத்தினையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது மனித சமூகம் பின்னோக்கி சிந்திக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய கருத்து அசிங்கமான கருத்து தான், அதை நான் வெளிப்படுத்துவேன், நான் மற்றவங்கள கஷ்டம்தான் படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள என்னென்னு எடுத்துக்கிறது, காட்டு மிராண்டித்தனமான ஒரு சிந்தனைன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அதை நம்ம கருத்து சுதந்திரமாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னென்னா, பெண்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பற்றியும் பேசணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக பெண்கள் அமைப்பு முன்வைக்கிற கருத்து. இப்போ இந்த மாதிரி பெண்கள் வெளிப்படையாக பேசுறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா ஆபாசங்கள் குறித்தும் பெண்கள் வெளிப்படையாக பேசணுன்றது தப்பா? பெண்கள் ஆபாசம் குறித்து வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே பேசலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கு, அவங்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா தைரியமாக நீங்கள் கோர்ட்டில் போய் பேசுங்க, தைரியமாக நீங்கள் காவல்துறையினரிடம் போய் பேசுங்க, எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுங்க. அங்கே போயிட்டு இதை போய் சொன்னோம்னா இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, இது மாதிரி ஆபாசமான கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை இதையே நாம் பெருசாக்கணும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதில் நீங்கள் பின்வாங்கிடாதீங்க. ஆபாசத்தை குறித்து, அதாவது உங்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடந்த உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏன்னா இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, அந்த பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உங்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றமாக இருந்துச்சுன்னா தைரியமாக போய் நீங்கள் பேட்டி கூட கொடுங்க, தைரியமாக அதுக்கான அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் ஓயாமல் அது குறித்து நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. அனாவசியமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆபாசமாக பேசணும் அப்படின்னு எந்த பெண்கள் அமைப்புமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னாங்கன்னா அது பெண்கள் அமைப்பாக கண்டிப்பாக இருக்காது. பெண்கள் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றங்கள் உங்களுக்கு எதிராக நடந்ததுன்னா அதை மறைக்கணும்னு நினைக்காதீங்க, வெளிப்படையாக ஓப்பனாக பேசுங்க. எங்கே பேச முடியாத அதை போய் நீங்கள் ஸ்டேஷனில் சொல்ல முடியும், கோர்ட்டில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியும், இது விசாரணையின் போது சொல்லணும், இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அசிங்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற வகையில் பேசுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன யூடியூப்பில் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறாங்க எல்லாருமே, ஆனால் பெரிய பெரிய ஷோ பெரிய நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது, பிக்பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, அதுக்கெலாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே செய்கிறாங்க, அதுலேயும் ஆபாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் அதை மக்கள் நிறைய விரும்பி பார்க்குறாங்கல்ல? இல்லைங்க, பார்க்கப்பட வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும், மக்கள் பார்க்குறாங்க தான் நான் சொன்னேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலேயே ரசிகர்கள் அதிகமாகிட்டு போகிறாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சி கலாச்சார சீர்கேடு நான் ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் அதில் பங்கேற்ற கஞ்சா கருப்பன் அந்த அவர் கூட பங்கேற்றுட்டு வெளியில் வந்து பயங்கரமான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. மிகவும் கேவலமான ஒரு நிகழ்ச்சி இது, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், ராத்திரிலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல, சிகரெட் குடிக்க அங்கே போயிடுறாங்க, ஆணும் பெண்ணும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வெளிப்படையாகவே அவருடைய சொந்த மொழியில் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருந்தார். இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படி ஏற்றுக்கலையா அப்படின்னா, விளம்பரங்களை அதிகப்படுத்தி அந்த ப்ரோமோ அப்படிங்கிறத வந்து பார்க்குற இடங்களெல்லாம் ப்ரோமோ வர்ற மாதிரி செய்து திணிக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி திணிக்கப்படுது, ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துது, அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க, ஆனால் பார்க்குறவங்களும் இருக்காங்க, எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்கல்ல. அதாவது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு சாதாரணமான விஷயத்தை பெரிய விஷயமாக எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் சார்ந்த ஒரு இதாக இருக்கும்போது, இளைஞர்களுக்கு இப்போ இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்குது, கல்லூரிகள் இதெல்லாம் பள்ளிகள்லாம் ஒரு துறக்கப்படலை, அதிகமான ஒர்க் இல்லை, வேலை வாய்ப்பு ஏற்கனவே கிடையாது. ஸோ
இந்த ஒரு குறிப்பிட்ட வயதினர், ஒரு 15 வயசுக்கு மேலே சொல்லிடலாம், 15 வயசுக்கு மேலே ஒரு 25 வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கியிருக்காங்க. இதனால் எந்த பயனும் கிடையாது, இதையுமே எதிர்க்கணும். நான் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் முழுமையாக எப்போவுமே அந்த நிகழ்ச்சியை எதிர்த்துட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம எதிர்த்தோம்னா நம்மளே அதை ஒரு ப்ரொமோ பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால தான் நான் அதை எதிர்க்கிறத கூட விட்டுட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய பணம் புழங்குது, 2500 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டுங்கும் போது அதை நம்ம எந்த விதத்தில் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாலும் செல்ல மாட்டேங்குது. அவங்க எல்லாரையுமே கவனிச்சுக்குவாங்க. இங்கே எல்லாமே அப்படி தானே, எல்லாமே லஞ்சமும் ஊழலும் கரைபுரண்டு ஓடும் போது நல்லவர்கள் சொல்கிறதும் நல்லவங்க கேட்குறதும் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிட்டு, இருந்தாலும் இதையும் இன்னும் அடுத்த வருஷம் நடக்காமல் இருக்க, இது மாதிரி நிகழ்ச்சி நடக்காமல் இருக்க, பெண்கள்லாம் ஒரு பலமாக என்னோட வந்து நின்று ஒரு களத்தில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த ஆண்டுனாவது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படாமல் தடுப்பேன். இல்லை, அதுக்கு தான் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றாங்க. அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எது சமூகத்தோட பிரதிபலிப்புன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து சென்னையிலே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்கலாம் இல்லை, பொதுவாகவே மக்கள் வந்து அந்த கலாச்சாரத்தில், இந்த கலாச்சாரத்துலேருந்து வேறு ஒரு கலாச்சாரத்துக்கு மாறுறாங்க. அது அப்போது நீங்கள் வந்து மக்களை எதிர்க்காமல் நீங்கள் நிகழ்ச்சியை எதிர்க்கிறதுல அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து சிட்டி சைடு மட்டும்தான். நம்ம தமிழ்நாடுங்கிறது முழுவதும் மாநகரங்களால் நிரப்பப்படலைங்க. 10 மாநகரம் 11 மாநகரம் இவ்வளோ தான் இருக்குது. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமங்கள் தான், 60% மேலே கிராமங்கள் தான். அங்கே இன்னும் கலாச்சாரம் மாற்றப்படலை. மடியிலெலாம் யார் விட்டு போய் யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கலாச்சார சீர்கேடு வரலை. ஓப்பனாக ஒரு வீட்டில், நீங்கள் அது வீடுன்னு தானே சொல்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் கலாச்சாரம் பிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம ஏபிசின்னு பிரிக்கிறோம், அதில் பிசி அப்படிங்கிற நகரங்கள் கிராமங்கள் அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் இது போன்ற கலாச்சாரங்கள் இன்னும் வரலை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அங்கேயும் இது போன்ற கலாச்சாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம எதை பார்க்குறோம் அதுவாக தான் நம்ம மாறுறோம் பெரும்பாலும். அப்போ அதை பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான விஷயமாக அங்கேயும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ மொத்தமாகவே கலாச்சார சீர்கேட்டை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இங்கே சிட்டியில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும், அதாவது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து மன ரீதியாக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற மனநிலையில் வளர்க்கப்படுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே பொத்தி வளர்க்குறாங்க. அப்போ இது அப்படிங்கிறது ஒரு இவங்க மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திடும். அங்கே உள்ள மனநிலை, அங்கே உள்ள இளைஞர்களோட மனநிலையாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த நிகழ்ச்சி காமனான ஒரு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பட முடியாது. இது ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் பல கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் சொல்கிற கருத்துக்களுமே நிகழ்ச்சி நடத்தி அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு கூட தெரியாமல் தான் இப்போயும் சொல்லிகிட்ருக்காரு. இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் வந்து அரசு வந்து ஊதியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு இப்போ தான் பெண்கள் வெளியில் வர தொடங்கியிருக்காங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பித்து இப்போ தான் போயிட்டுருக்காங்க. மறுபடியும் கரண்டியை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உண்டுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல திரு கமல் அவர்கள். ஏன்னா அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துனதுனால வந்த விளைவா என்னன்னு தெரியல. இல்லத்தரசன்களுக்கும், அதாவது ஆண்கள் இல்லத்தில் வேலை பார்த்தாலும் சம்பளம் ஒன்று வேணால் சொல்லிக்கிங்க, கொடுங்க. அரசில் காசு இருக்குது பாருங்கள், 4.5 லட்சம் கோடி கடனில் இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. அதை எப்படி மீட்டெடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே சிந்திச்சுக்கிட்டு இருக்க சமயம், அப்படி இருக்கும்போது ஒரு புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல், அரசியல் கட்சியிலையும் என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது, பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் போய் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, கட்சியை ப்ரொமோ பண்ணிக்கிட்டு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து இது குறித்து யோசிக்கணும். நீங்கள் உடனே இல்லத்தரசிகளுக்கு சம்பளம்னோடனே உடனே ஆஹா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை வேலைக்காரங்களை மாற்றுறதுக்கான ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் போடுங்க, இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இல்லத்தில் வேலை பார்க்குற ஆணாக இருந்தாலும் சம்பளம் உண்டு, பெண்ணாக இருந்தாலும் சம்பளம் உண்டுன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பெண்ணுக்கு சம்பளம் உண்டுன்னு திரும்பவும் அவங்கள பின்னோக்கி அழைச்சிட்டு போய் அடுப்பாங்கரைக்குள்ளே போய் தாழ் போட்டுக்க சொல்லக்கூடாது இல்லை. இந்த ஐடியாலாம் யார் அவருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு தெரியல. எனிவே பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்தும் போது அவங்களுக்கு அரசியல் கட்சி நிர்வகிக்கிற ஒரு முழு தகுதி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நன்றி. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு.